ஓசை உலகமெங்கும் பரவுதல் செய்ய வேண்டும் என்ற வகையில் நம்முடைய பொன்மனச்சமல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதேபோன்று இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் அடிப்படையிலே தமிழ் எங்கும் எதிலும் ஒலிக்கின்ற ஒரு நிலை தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. சில கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழை பொறுத்தவரை அது வந்து ஒரு வியாபாரம் செய்கின்ற கட்சி, தமிழை வளர்க்க வேண்டுமென்ற எந்த ஆர்வமும் அந்த கட்சிக்கு கிடையாது. செம்மொழி மாநாடுன்னு போட்டு கோயம்புத்தூரில் அந்த செம்மொழி மாநாட்டில் முழுக்க முழுக்க அவருடைய குடும்ப நண்பர்கள் தான் அதில் பங்கு பெற்று கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அரசின் பணம் வீணடிக்கப்பட்டது. அதனால் வந்து தமிழ் வளர்ச்சி ஏற்படல, மாறாக அரசு கருவூலத்திலிருந்து வேண்டியவர்களுக்கு பணம் போனது தான். இதுதான் வந்து ஒரே வழி செம்மொழி மாநாட்டினுடைய இம்பேக்ட், தாக்கம். ஆனால் அதே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் 8வது தஞ்சாவூரில் உலக தமிழ் பல்கலைக்கழகம், அதை நிறுவி அதன் மூலம் தமிழ் வளர்த்தவர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் அதன் தொடர்ச்சியாக வெவ்வேறு திட்டங்கள் எல்லாம் தமிழ் வளர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மொழி உலகமெங்கும் பரவுதல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்ற 91-96 காலத்தில் மூன்று தமிழ், முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அந்த முத்தமிழோடு 4ஆம் தமிழ் இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவியல் தமிழ் கண்ட அன்னை நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், அந்த 4ஆம் தமிழ் அறிவியல் தமிழ் அம்மா அவர்கள் அன்றைக்கு 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் நடத்தி அறிவித்தார்கள். அறிவித்ததன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் கணினியில் வந்து இன்றைக்கு தமிழ் எல்லாம் இன்றைக்கு மென்பொருளாக வந்து பல படைக்கப்பட்டு அதன் மூலம் தமிழில் நீ டைப் பண்ணுறோம், தமிழில் வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் ஆகிருக்கு. ஸோ தமிழ் வந்து கணினியில் வந்து முழுமையான அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், விதை விதைத்து அதற்கு தண்ணீர் ஊற்றி மரமாக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு அம்மா தான். 2001-2006 காலகட்டத்தில் அன்றைக்கு நான் வந்து அம்மாவுடைய ஆசையோடு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது இதே தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அந்த துறையின் கீழ் வந்து வருகின்றது. அந்த இணைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக உலக அளவில் ஒரு மாநாடு நடத்தி பல கட்டுரைகள் உலக அளவிலாம் வந்து வரவேற்கப்பட்டு பரிசுகள் அம்மா வந்து திருக்கரங்களால் கொடுக்கப்பட்டது. பல மென்பொருள்கள் வந்து அந்த உலக இணையதள மாநாட்டில் வந்து வடிவமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து அது செயலாக்கம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு கூட இந்த பொன்விழி இந்த சாஃப்ட்வேர்லாம் அம்மா காலத்தில் அம்மாவுடைய உத்தரவின் பேர் தான் அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. அதுக்கு நிறைய வந்து இதெல்லாம் கொடுத்தோம், பரிசெல்லாம் கொடுத்தோம். யாரெல்லாம் வந்து தமிழில் நல்ல சாஃப்ட்வேர் தயாரிக்கிறாங்களோ, மென்பொருள் தயாரிக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக அம்மா அவர்கள் அறிவித்து செய்தார்கள். அகில இந்த ரீதியில் வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற திரு அத்வானி அவர்களை அழைத்து இதே வந்து சென்னையில் வந்து பெரிய அளவுக்கு விழாலாம் எடுத்தார்கள். திமுகவை பொறுத்தவரை சொல்கிறேன், எந்த உலக தமிழ் மாநாடு நடத்தினாங்க? ஒரு உலக தமிழ் மாநாடு நடத்தலை. சரி, இணையவழி மாநாடாவது அவங்க ஆட்சி காலத்தில் நடத்துனாங்களா? எதுவும் நடத்தலை. ஆனால் தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற ஒரு கூட்டம், தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற ஒரு குடும்பம் அப்படி என்றால் திமுகவோ திமுக சார்ந்த அந்த குடும்பம் தான். அதனால் வந்து அப்பப்போ எடுத்துப்பாங்க அந்த ஆயுதத்தை, தமிழன் என்ற ஆயுதத்தை, அதே போன்ற தமிழ் என்ற ஆயுதத்தை. ஆனால் தமிழன் பொறுத்தவரையில் வந்து எந்த காலத்தில் ஏமாற மாட்டான். தமிழுக்கு தொண்டு செய்தது யார், அதே போல் தமிழ் இனத்தை வந்து முழுமையாக பாதுகாத்தது யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். தமிழ் இனத்தை இலங்கையில் ஒட்டுமொத்தமாக 1,00,000 பேர் அழித்து கிட்டத்தட்ட வந்து தொப்புள்குடி உருவாக இருக்கின்ற அந்த இனமே வந்து திமுகவுடைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அழிஞ்சது. இதுதான் தமிழ் இனத்துக்கு அவர்கள் செய்த ஒரு நன்மை. அதாவது நன்மை அவங்க நன்மை செஞ்சாங்க, ஆனால் ஒட்டுமொத்தமாக 1,50,000 பேர் அழிந்தார்கள். தொப்புள்குடி உறவு அழிக்கப்பட்டது, நம்முடைய இனம் அழிக்கப்பட்டது. அதே போன்று தமிழ் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும்
அவருடைய ஆட்சி காலத்தில் எடுக்காமல் வெறுமனே வந்து வாய் சவடால் வீசுவதிலே பெரிய அளவிற்கு வந்து வாயால் வடை சுடுவதில் மிக மிக வல்லமை கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய ஆட்சி காலத்திலையும் இருந்தது. இதுதான் நிரசனமாக ஒன்று. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள், இன்றைக்கி எத்தனை பேருக்கு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்றைக்கி வந்து பதிப்பகம் தமிழ் நூற்களை வந்து பதிப்பகம் செய்தவர்களுக்கு இன்றைக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. அதே போன்று அவர்களுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ், கேஷ் அவார்டு. அதே போன்று நூலாசிரியர்கள், அந்த நூலாசிரியர்கள்லாம் கூட வந்து பல்வேறு படைப்புகள்லாம் கொடுத்தவர்கள்லாம் கூட அடையாளம் கண்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் வந்து நாம் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையில் ஊக்கப்படுத்துகின்ற வகையில் அவர்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்தோம். அதே போன்று கேஷ் அவார்டும் இன்றைக்கி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி தமிழை வளர்ப்பது, தமிழினத்துக்கு பாதுகாப்பது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அம்மாவுடைய அரசு புரட்சி தலைவருடைய அரசு தான் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், தமிழை வளர்க்கறதுக்கு இந்த அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளதாக சொல்லியிருக்கீங்க. 2013 ஆண்டு தமிழெண்ணெய் சிலை வந்து அமைக்கப்படும்னு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். 100 கோடி அதுக்கு ஒதுக்கீடு செய்தாங்க. அதுக்கப்புறம் 2016 ஆண்டு அது 50 கோடியாக ஒதுக்கியிருக்கீங்க. எப்போ அந்த சிலை நிறுவப்படும்? இப்போ நம்ம அவசரப்படலாம். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் இல்லைன்னா நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். அது துறை சார்ந்தது. ஏன்னா அவர் துறை சார்ந்த அமைச்சரை பக்கம் இருக்கும்போது அவர் தான் சொல்லினது, அதான் நியாயம் கூட. ஓகே, தமிழன்னைக்கு சிலை வைக்கிறத பொறுத்த வரைக்கும் சத்தம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மதுரை உலகத்தமிழ் மாநாடு நடந்தப்போ தமிழன்னைக்கு சிலை வைக்கப்பட்டது. ஓகே, ஆனால் அதை விட பிரம்மாண்டமாக பண்ணணும்னு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்திருக்கோம். அதுக்காக முதல்ல நம்ம எடுத்த இடம் வந்து சரியாக வரலை. சுற்றுச்சூழல் துறையில் இருக்க ஆட்சேபம் வந்தது. நான் ஒரு ஏரியின் நடுவில் எங்கள் புத்தர் சிலை வச்ச மாதிரி வைக்கணுன்ற எண்ணத்தில் பண்ணாங்க. ஆனால் பல தடைகள் அதுக்கு இருந்தது. குறிப்பாக வந்து மீனாட்சி அம்மன் கோயிலை விட அந்த கவர கோபுரத்தை வர ஒன்று அதிகமாக வைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு மரபாக அங்கே இருக்கிறதுனால அதை விடுத்துட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பெடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் வந்து தமிழன்னைக்கு சிலை மட்டும் வைத்தால் பற்றாது, தமிழ் நாகரிகத்தை பற்றி ஒரு முழு காட்சிப்படுத்தணும்னு சொல்லி பழந்தமிழர் பண்பாட்டு காட்சி அமைப்பு வந்து முதல்ல நம்ம உலகத்தமிழாட்சி நிறுவனத்தில் உருவாக்கணும். 4.5 கோடிக்கு அதை வந்து உருவாக்கி இப்போ பல வெளிநாட்டவரும் வந்து தரிசித்து செல்லக்கூடிய இடமாக அது தரமணியில் மலர்ந்திருக்கிறது. அதை இன்னும் மேம்படுத்தி 50 கோடிக்கு வந்து மதுரை உலகத்தமிழ் சங்கத்தை வளாகத்தில் இதே போன்ற ஒரு பழந்தமிழர் பண்பாட்டு மையத்தை உருவாக்குறதுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு அதில் வந்து உலகத்தரத்தில் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய பல அருங்காட்சியகங்களை அந்த டீம் போய் பார்த்துட்டு வந்திருக்கு. பார்த்துட்டு வந்து அதை கன்சீவ் பண்ணி இப்போ 3வது முறையாக அந்த டெண்டர் வந்து முழு வடிவத்துக்கு வந்து இப்போ வைக்கப்பட்டிருக்கிறது. பூம்புகார் அமைப்பு மூலமாக அதை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு தமிழன்னை சிலை மட்டும் கிடையாது, தமிழன்னையிலிருந்து உதித்த பல குழந்தைகளையும் சேர்த்து வச்சு அந்த தமிழுக்காக பாடுபட்ட பலருக்கும் வச்சு ஒரு 80 சிலைகள் வந்து அந்த இடத்துல வைக்கப்பட போகுது. அது போக சிலைகள் மட்டும் இல்லாமல் புடைப்பு சிற்பங்கள் மற்றும் இந்த ஃப்ரெஸ்கோஸ்னு சொல்லக்கூடியது தொழில்நுட்பத்தை மிக அதிகமாக பயன்படுத்தி அந்த இடத்துல வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி எல்லாம் போட்டு அடுத்த 18 மாதத்தில் அது வந்து மதுரையில் உருவாகும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ 3வது முறையாக அதுக்கு டெண்டர் வச்சுருக்கிறோம். அதை முழுமையாக வேர்ல்ட் கிளாஸ் இது கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு அதான் 7 இடங்களில் இப்போ வந்து அகழ்வாய்ப்பு முடிஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்தில் கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6வது கட்ட அகழ்வாய்ப்பு முடிஞ்சிருக்கு. 7 இடங்களில் முடிஞ்ச அந்த ரிப்போர்ட்ஸ் இப்போ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். ஜனவரி 15லேருந்து 10 இடங்களில் அகழ்வாய்ப்பு வருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். அந்த 10 இடங்கள்ன்றது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற 7 இடங்கள் கீழடி, சிவகளை, கொடுமணல் மற்றும் ஆதிச்சநல்லூர். இந்த 4 இடங்களில் கீழடி வந்து ஒரு கிளஸ்டராக போட்டிருக்கோம். அதில் மட்டுமே 4 இடங்கள் வருது. அது போக இன்னொரு 3 இடம் எடுத்திருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே மத்திய அரசாங்கத்துடைய பெர்மிஷன் வாங்கிட்டோம். சென்ற வாரம் தான் வந்திருக்கு. காபான்னு சொல்லக்கூடிய அமைப்புலேருந்து பெர்மிஷன் வந்திருக்கு. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் 10 இடங்களில் அகழ்வாய்வுன்றது ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த எல்லா ஆய்வறிக்கைகளையும் முழுமையாக வெளியிடுறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம். இப்போ மத்திய அரசாங்கம் சல்வாங்குப்பம் என்ற இடத்தில் செஞ்ச அகழ்வாய்வையும் இந்த வாரம் வந்து முதல்வர் அவர்கள் வெளியிட இருக்கிறாரு. அது போக 10 கோட்டைகளை சீர்படுத்துறதுக்கான பணி நடந்துகிட்டு இருக்கு.
தொன்மை மாறாமல் 10 கோட்டைகளை புதுப்பிக்கிறதுக்கு ஆலம்பரம் அதுக்கு கடைசி கோட்டையாக வருது. வெறுவாண்டி கட்டமைப்பு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் முதல்வர் ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு. ஆலம்பரையில் அடுத்த மாதம் வந்து அதை முடிக்க இருக்கிறாரு. அந்த 10 கோட்டைகளுமே ஆசிய வங்கி உதவியுடன் நடந்து. ஓகே, ரைட். இன்னொன்று, நீங்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்டாலின் அவர்களாக இருக்கு அண்ணா, அதுக்கு தான் பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க, முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். இந்த செம்மொழி நிறுவனத்தை பற்றி திருப்பி திருப்பி அவர் தவறான கருத்தை பதிவு பண்ணிட்டுருக்கிறாரு. கலைஞர் அவர்கள் 2006 2011 வரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு சேர்மனாக இருந்தது கலைஞர். அந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் வந்து மொத்தம் பெற்ற நிதி உதவி மத்திய அரசாங்கத்தில், அவங்களே தான் மத்திய அரசாங்கத்தில் இருந்தாங்க, மொத்த நிதி உதவி அவங்க பெற்றது 5.45 கோடி ஒரு வருஷத்துக்கு. மொத்தம் வந்து 27.24 கோடி தான் அவங்க வந்து வாங்கினாங்க. அம்மா புரட்சியில் அம்மா பொறுப்பெடுத்து அதுக்கப்புறம் அண்ணன் அவர்கள் இதுக்கு சேர்மனாக வந்ததுலேருந்து கடந்த 10 ஆண்டுகளில் 94.26 கோடி வந்து 94.26 லட்சம் 94.26 கோடி நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். சராசரியாக வந்து 9.42 கோடி ஒரு வருஷத்துக்கு 24 லட்சம். ஆமாம், 94.26 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 9.42 கோடி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 2 மடங்கு ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தில் நிதி பெற்றிருக்கிறோம். அவங்க வந்து 5 வருஷத்தில் வந்து 5.44 லட்சம் இல்லை 27 27 லட்சம் 27 கோடி. ஆனால் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கோடி. ஒரு வருஷத்துக்கு அவங்க வாங்கினது 5 கோடி, நம்ம ஒரு வருஷத்துக்கு வாங்கினது 9.4 கோடி. ஆல்மோஸ்ட் 2 மடங்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். அதை வச்சு இன்றைக்கி 24 கோடியில் ஒரு மிக சிறந்த ஒரு கட்டடம் அவங்களுக்கு 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி கட்டி வச்சு முடிச்சிருக்கிறோம். மாண்பு பாரத பிரதமர் அதை விரைவில் திறந்து வைக்க இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் மேலே நல்ல ப்ராஜெக்ட்ஸ் அங்கே எடுத்து செஞ்சுருக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் சென்று வீரட்டு திக்குன்ற மாதிரி எல்லா மொழிகள்லேருந்து தமிழுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற மொழி இதில் எல்லாத்தையுமே வந்து வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போயிருக்கிறோம். குறுந்திட்ட ஆய்வு நிதி நல்கை இந்த ஸ்மால் டேம் ப்ராஜெக்ட்ஸுக்கு நம்ம வந்து 192 திட்டங்கள் இதுக்கு வந்து செயல்படுத்தியிருக்கோம். இந்த 10 வருஷத்தில் அவங்க இருந்த 5 வருஷத்தில் அவங்க செயல்படுத்துவது 30 திட்டங்கள் தான். ஓகே, இது மாதிரி வந்து அவங்க 50 குழுக்கள் 80 குழுக்கள்னு போட்டு அவங்களுக்குள்ள மறைவாக பழங்கதைகள் பேசிட்டு தான் இருந்தாங்களே தவிர மற்றபடி மென்பொருட்கள் உருவாக்குறது அண்ணன் சொன்ன மென்பொருட்கள் மாதிரி இன்றைக்கி வந்து இங்கே ஒரு சொல்லடைவு வேர்ட் ப்ராசர் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இப்போ அம்மா வேர்ட் ப்ராசர் நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறோம். இது மாதிரி இணைய தமிழ் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த விஞ்ஞான தமிழ் அறிவியல் தமிழுக்காக உருமாற்றங்கள் முழுக்க இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இணையவழி செம்மொழி திட்டத்தின் மூலமாக இது எல்லாமே செஞ்சுருக்கிறோம். இந்த நிறுவனம் வந்து 5 வருஷம் அவங்க இருந்தாலும் முறையான டைரக்டரே கிடையாது. ஏன்னா அதில் வந்து சேர்மனும் கலைஞர் தான், டைரக்டரும் கலைஞர் தான், எல்லாமே கலைஞர் தான் அப்படின்னு இருந்த காலம் மாதிரி இப்போ வந்து முறையான ஒரு அறிஞர் இப்போ அதுக்கு வந்து டைரக்டராக முழு நேரம் டைரக்டராக போட்டு அந்த ஐக்கியத்தில் இப்போ 43 பேர் அவங்க இருந்தப்போ 3 பேர் தான். 5 வருஷம் முழுக்க இருந்த எண்ணிக்கை அறிஞர்கள் எண்ணிக்கை வந்து 3 பேர் தான். அவங்க எல்லாம் இருந்தது மைசூர். இப்போ இவர் மைசூர் கொண்டு போகிறாங்கன்னு இப்போ வந்து இப்போ புரளியை கிளப்பிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அந்த வாய்ப்பே கிடையாது. மைசூர் கொண்டு போகிறதுனா இங்கே எங்கே 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டடம் கட்டுறாங்க. 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டடம் கட்டி 43 பொறுப்புகளை 120 பொறுப்புகளாக விரிவிப்பதற்காக திட்டம் தீட்டி அனுப்பியிருக்கோம். 120 வர்றப்போ ஒரு பல்கலைக்கழகத்தை விட அதிகமாக வந்து நம்ம இந்த இடத்துல போஸ்டிங் போட போகிறோம். அவர் புரியாக பேசியிருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் என்னென்னா, மைசூரில் இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் ஃபாரின் லாங்குவேஜஸ்ன்ற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ் அந்த அமைப்பை பல்கலைக்கழகமாக உருமாற்ற போகிறாங்க மத்திய அரசாங்கத்தில். அந்த அமைப்பை கட்டமைக்கிறதுக்கு டாக்டர் கோபால்சாமி என்ற தமிழர் மூலமாக முன்னாள் எலெக்ஷன் கமிஷனர் அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டு அந்த கமிட்டி வந்து மற்ற செம்மொழிக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களையும் இந்த யூனிவர்சிட்டியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க அந்த நிறுவனம். அவங்க தெளிவாக சொல்லியிருக்காரு டாக்டர் கோபால்சாமி, எந்த நிலையிலையும் மாநில அரசாங்கங்களை மீறி இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆகிற எண்ணமே கிடையாது. அது இங்கிருந்து ஆட்கள் மைசூர் கொண்டு போகிறன்றது அவங்க அஜெண்டாலே கிடையாது. இது எங்கிருந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் தவறான புரிதலின் அடிப்படையில் ஒரு வதந்தியின் அடிப்படையில் அதை பேசியிருக்கிறாரு. ஏன்னா அதை அந்த கமிட்டியோட தலைவர் டாக்டர் கோபால்சாமி சென்னையில் தான் இருக்கிறார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அஜெண்டா என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லேஷனுக்காக ஒரு தனி இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்பட போகிறது. அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த அமைப்போட சேர்ந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர சேர்ந்து இயங்குறதுனா அங்கே இருக்கவங்களெல்லாம் கொண்டு போய் மைசூரில் போடுன்னு அர்த்தம் கிடையாது.
அவங்க பீரியட்ல தான் மைசூரில் நடந்தது. அவங்க பீரியடில் போட்ட ஆட்களே மூணு பேர், அந்த மூணு பேருக்குள்ள இருந்தது மைசூர். அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா. 2012 தான் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் அவங்களுக்கு இடம் கொடுத்து அதை நல்லா செயல்பட வச்சது வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். மத்திய அரசாங்கத்திட்ட அவங்க இருந்த மத்திய அரசாங்கத்தில் கூட அதிகமாக ஃபண்டு வாங்கினது நம்ம தான். அந்த டயத்தில் வந்து தமிழக அரசு தான் 2 மடங்கு ஃபண்டு வாங்கி நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறத பெருமை அடைகிறேன். வைஸ் பிரசிடென்ட் பார்த்துட்டு ஆந்திராவில் இதே மாதிரி, ஆமாம், வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவர்கள் வந்து அந்த இடத்த தரவு ஆய்வு பண்ணி இப்போ தெலுங்குக்கு இதே மாதிரி ஒன்று விஜயவாடாவில் உருவாக்குறதுக்காக அந்த கருத்துருவை எடுத்துகிட்டு போயிருக்கிறார். அவர் லெட்டரை எழுதி கொடுத்துருக்கிறார். இவ்வளவு அழகாக அந்த நிறுவனம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உலக தமிழாட்சி நிறுவனத்தையும் செம்மொழி தமிழ் நிறுவனத்தையும் ரெண்டையும் பார்த்து அவர் வந்து மிகப்பெரிய நற்சான்றிதழ் தந்து சென்றிருக்கிறாள் என்பதையும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது அறிக்கை விடுறதுக்கு முன்னால் என்ன எழுதியிருக்காங்களோ அதை கொஞ்சம் படிச்சுட்டு அது என்ன உண்மையான்னு பார்த்துட்டு அவர் வந்து பேசணுன்றதையும் அன்புடன் சொல்லிக்கொள்ள கடந்து. ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு அரசுக்கு ஒரு முறையீடு வருது. ஸோ அந்த முறையீடு வந்து இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீடு வேணுன்ற அந்த ஒரு அடிப்படையில் முறையீடு பண்ணும்போது, ஸோ அவங்களுடைய ஒரு டிமாண்ட் வந்து மொத்தத்தில் வந்து அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜாதிகள் பொறுத்தவரையில் மொத்தம் வந்து எவ்வளோ இருக்காங்க அப்படின்றத ஒரு கணக்கெடுப்பு செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது மக்கள் அரசின்ற அடிப்படையில் வந்து முதலமைச்சரை பொறுத்தவரையில் சரி முதல்ல அந்த பணி நம்ம செய்வோம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து இது அது அரசாணை பிறப்பிக்கப்பட்டதான் வந்து அது ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் தான், அவர்கள் முறையிட்டதன் அடிப்படையில் தான் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. எதுங்க இல்லை இல்லை இப்போங்க இல்லை பொருவோம் நீண்ட காலம் இல்லை இல்லை அதாவது வந்துங்க அப்படிலாம் இல்லை அதாவது ஒரு நீண்ட காலமாகவே இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஸோ அன்றைக்கி வந்து 1996 அன்றைக்கி வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக நான் இருந்தேன் நான் நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி என்ன பண்ணாங்க நிறைய வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இடஒதுக்கீடு அதே போன்று இப்போ இந்த ஜாதிகளுடைய எண்ணிக்கை இதனுடைய அடிப்படையாக வச்சுலாம் நம்ம வந்து பண்ணன்ட்டுன்னு பல ரெப்ரசன்டேஷன் வந்தது. ஸோ ஒரு கமிஷன் வந்து ஸோ அதன் அடிப்படையில் அம்மா வந்து அன்றைக்கி வந்து ஒரு கமிஷன் நியமித்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த கமிஷனுடைய ஜட்ஜி பேர் வந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சண்முகம் அவர்கள். ஸோ அவங்க வந்து ஒரு கமிஷன் வந்து அதை ஹியர் பண்ணி அவங்க உண்மையிலே வந்து சோஷியலி எக்கனாமிக்கலி எஜுகேஷ்னலி இதை மாதிரிலாம் வந்து பின்தங்கியிருக்காங்களா. ஸோ அவங்க வந்து எங்கே வரணும், பிசியில் வரணுமா எம்பிசியில் வருமா அதில் எஸ்சியில் போகணுமா இந்த டிஎன்சியில் போகணுமா டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் இதில் போகணுமான்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அன்றைக்கி அது அமைக்கப்பட்டது. ஸோ ஒரு இது வந்து ஒரு ரொம்ப காலமாகவே வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு பொதுவாக வந்து ஜாதி அமைப்புகளுக்கு ஸோ அவங்களுடைய ஒரு நிலை வந்து இது மொத்தம் வந்து ஒரு கணக்கெடுத்து அந்த அடிப்படையில் வந்து ஒரு ஒதுக்கீடு செய்யப்படணுன்றது ஒரு கோரிக்கை. அது இந்த கோரிக்கைக்கு வந்து செவி சாய்ப்பது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே, அதை வந்து எப்படி நீங்கள் வந்து தவறாக கற்பிக்க முடியும். அதனால் வந்து கோரிக்கை வந்தது எல்லா அமைப்புகளும் அதான் கேட்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அரசு செவி மடுத்தது ஒழிய அரசை பொறுத்தவரையில் வந்து யாரும் கேட்காம ஒன்றும் இதை ஒன்றும் பண்ணல. என்னங்க ஆ இல்லை இப்போ மனு முதலமைச்சர் வந்த நிலைப்பாடை சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், கட்சி ஆரம்பித்த பிறகு கருத்துக்கள் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அதை பொறுத்து வந்து எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் வந்து சொல்ல முடியும். கட்சி ஒரு ஆரம்பிக்காத நிலையில் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும். அதனால் அவர் அது அரசியல் கட்சியா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து தேர்தலுக்கான கட்சியா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரே நிலை தான், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம் எல்லோருடைய விருப்பம் எல்லாமே மீண்டும் பொன்மனை செம்மல் இதே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆச்சு நம்முடைய அம்மா ஆச்சு அது தமிழ்நாட்டில் மலரணும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த எண்ணமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது.
ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். அதனால் யார் கட்சி ஆரம்பித்தா என்ன, ஆரம்பிக்கலைன்னா எங்களுக்கு என்ன, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஸோ நீந்த தெரிந்தவனுக்கு ஆழத்தை பற்றி கவலை கிடையாது. நல்ல வலிமை உள்ளவனுக்கு சரிதானா எந்த சூழ்நிலையும் வந்து அவன் வந்து விஸ்டாண்ட் ஆவான். ஸோ அப்படியெல்லாம் எங்கள் தலைவர் வந்து ஒரு வலிமையுள்ள இயக்கமாக இதை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. அம்மா அதை மிக வலிமையான ஒரு இயக்க கூட்டையை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்படி எங்களுக்கு இருவரும் தலைவர் இருக்கும்போது மற்றவங்களாம் அந்த இருவரும் தலைவர் முன்னாடி நத்திங். அதுதான், அது எந்த தகுதியும் அவங்களுக்கு கிடையாதவர்கள் தான் வந்து அதை சொல்ல முடியும். முழு தகுதி படைத்தவர் யார் அது? அதிமுக தான். ஏன்னா அதிமுக யாருடைய கட்சி? அது புரட்சியில் எம்ஜிஆர் கட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய கட்சி. அது இப்போ தூக்கி அவங்க வந்து அதை வந்து புரட்சி தலைவர் போர்வை போத்தின்னு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரிஜினலாக செல்வாக்கு இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் புரட்சி தலைவர் போர்வை போத்துன்னு வந்தவங்கலாம் அதிமுக தவிர எப்படி ஆனாங்கன்றது தெரியுமா உங்களுக்கு? எப்படி ஆனாங்க? நாலூர் அணி தேர்ச்சா தேரில். அதே போல் வந்து அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பல அணி வந்து எல்லாமே என்ன பண்ணாங்க, தலைவர் மாதிரி வந்து நாங்கள் தான் தலைவர் வாரிசு, நாங்கள் தான் தலைவருடைய வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கொள்கைகளை எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டவங்கெல்லாம் கடைசியில் என்னாச்சு? பூஜ்யம் தான் கொடுத்தாங்க. மீட்டு கட்சிகள் ஆகிட்டா? ஆமாம், மீட்டு கட்சி ஆயிடுச்சா. அதனால் ஒரே இது வந்து ஒரு ஒரு சிம்பிள் பேசிக் சைக்காலஜி. இது வந்து தலைவர் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி எல்லாம் நல்லது கெட்டது எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி மக்களோட மக்களாக இருக்குது. ஸோ தலைவருடைய வந்து ஒட்டுமொத்த விருப்பம் எதுவாக இருக்கும்? அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும். சாதாரணமாக வந்து என்ன பண்ணுவான், ஒரு ஓட்டு போடும்போது கூட என்ன பண்ணுவான், இப்போ ரெட்டையில் தான் தேடுவான். காரணம்னா ரெட்டையில் யார் வரும் ஞாபகம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் தான் வரும். நீங்கள் எம்ஜிஆர்னு சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னால் வருமா? வராது. நீங்கள் புரட்சி அம்மான்னு சொன்னால் 7 கோடி பேருக்கு சொந்தம். ஆனால் கட்சிகள் வந்து யாரும் வந்து சொந்தம் கூடக்கூடாது. சரிதானே? நீங்கள் எல்லா தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, உலக அளவில் இன்றைக்கி வந்து எல்லார் உள்ளங்களையும் இன்றைக்கி வந்து இருபெரும் தலைவர்கள் அம்மாவும் தலைவரும் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அது இண்டிவிஜுவல். அது ஆனால் கட்சிக்குன்னு பார்த்தா அதிமுக தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி சொந்தம் ஏற்கனவே கொண்டாடி வரலாறு பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து தேராத கேஸுங்களாக தான் ஆகிட்டாங்க. அது மாதிரி தான் ஆவாங்க. இல்லை இல்லை, அதாவது இல்லை சார், நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை சொல்லலை, குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா அந்த மாநிலங்கள்லாம் கிட்டத்தட்ட 100% விவசாயிகளுமே இறங்கி பாஜகவுடைய விவசாயிகளை சேர்ந்தவங்களே இறங்கி வந்து போராட்டம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த சட்டங்களை கொண்டு வந்ததில் அதிமுகவுக்கு பங்கெடுக்கிறதுனால ஏதாவது நம்ம தவறான ஒரு முடிவு? இல்லை இல்லை, அப்படி இல்லை, எந்த தவறான முடிவு எடுக்கலை. மாண்பு முதலமைச்சர் பொறுத்தவரை கிட்டத்தட்ட இது குறித்து வந்து ஒரு 1.5 மணி நேரம் விளக்கியிருப்பார். ஸோ இந்த சட்டத்தினால நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு பாதிப்பு இல்லைன்றது அது ஒரு முதல்ல நோட் பண்ணிங்க நீங்கள். சரிங்களா? ரெண்டாவது, இப்போ திமுக இன்றைக்கி வந்து எப்போதுமே வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒன்று, ஆட்சியில் இல்லாத போது, ஸோ ரெண்டு வேஷம் அவங்களுக்கு எப்போதுமே எடுத்துப்பாங்க. அது ஆட்சியில் இருந்தபோது எல்லாரோடைய நலன் வந்து பறிக்கப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இப்போ ஆட்சியில் இல்லாத போது புதுசாக வந்து என்ன பண்ணால் விவசாயிகள் அவர் நலனுக்காக என்ன பாஸ்ட் ஹிஸ்ட்ரி பாருங்கள், டெல்டா ரீஜனை எப்படி அழிச்சாங்க, மீதனை கொண்டு வந்து நியூட்ரினோ கொண்டு வந்து அதுக்கப்புறம் கதிராமலத்தை அதுக்கு ஒரு நாங்கள் ப்ரொடெக்ஷன் போட்டு இன்றைக்கி ஒரு சட்டம் போட்டு அதை இன்றைக்கி பாதுகாத்துருக்கேன். இன்றைக்கி அதே போல் வந்து இது கச்சத்தீவு இது காவிரி நதி நீர் அதில் என்னாச்சு, விவசாயிகள் கேஸ் போனாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் போனப்போ அன்றைக்கி தடுத்து நிறுத்தணும், அன்றைக்கி என்ன பண்ணுறாரு சர்க்காரிய கமிஷன் வந்து இவர் மேலே பாஞ்சிரும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பயந்துட்டு என்ன பண்ணார், உடனே என்ன பண்ணார், அந்த இவங்க அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையாருடைய வற்புறுத்தல அன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டுது எங்கே, கர்நாடகாவில் குண்ட்ராவ் அன்றைக்கி வந்து குண்ட்ராவ் சீஃப் மினிஸ்டர் அன்றைக்கி அப்படி நடந்த சூழ்நிலை உள்ளத்துக்கு போட்டுருவேன் வாய மூடி நிற்கணும்னா 205 டிஎம்சி தண்ணீரை எங்களுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாவதி ஆற்றின் குறுக்க அணையை கட்டிக்கப்போ. சரி, இப்படியெல்லாம் வந்து வரலாறு இப்படி இருக்குது, எவ்வளோ சொல்லலாம். அப்படியெல்லாம் வந்து துரோகம் பண்ணிட்டு விவசாயிகளுக்கு இன்றைக்கி ஒரு 144 இருக்குது. சட்டத்தை மதிக்கணுமா இல்லையா? சட்டத்தை வந்து மதிக்காமல் மதிக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சென்னை தலைநகரில் இன்றைக்கி வந்து உண்ணாவிரதம் இருக்கு.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு போலியான நாடகம், ஓட்டுகளை பெறுவதற்கான நாடகம், கபட நாடகம். இந்த கபட நாடக வேடதாரிகளை நிச்சயமாக கண்டிப்பாக வந்து மக்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. 2011, 2016, 2021. ஸோ 2011 அவங்களுடைய சாப்டர் வந்து க்ளோஸ். எப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் 1967 முன்னாடி க்ளோஸ் ஆகி இன்றைக்கும் தலை தூக்காமல் இருக்கோ, அதே நிலை தான் இனிமேல் திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு வந்து இனிமேல் அந்த சாப்டரே இல்லை. ஓகே, எங்க சரி, அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க, சிஸ்டம் இருக்கும். ஸோ நம்ம மாநிலத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கும், ஸோ அந்த மாநிலத்தில் ஒரு சிஸ்டம் இருக்கும், அதே போல் இப்போ கர்நாடகாவில் ஒரு சிஸ்டம் இருக்கும், ஆந்திராவில் ஒரு சிஸ்டம் இருக்கும், மார்க்கெட்டிங்கு அக்ரிகல்ச்சரில் இது இது பண்ணுற விதம், அதுக்கப்புறம் வந்து அதை உழுகும் அது உழுகிற முறையே, அதே போல் மார்க்கெட்டிங் முறையே, அதே போல் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுறது, ப்ரொக்யூர்மெண்ட்டு, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அது மாநில சரி, பிடிஎஸ் சிஸ்டம் நம்மளை மாதிரி இந்தியாவில் தமிழ்நாடு மாதிரி வேறு எந்த மாநிலம் இருக்கா? இந்தியாவில் பெஸ்ட்டு பிடிஎஸ் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம், தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு. சரி, அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன மைக்ரோ லெவலில் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு அளவில் கான்சென்ட் பண்ண முடியும், ஆனால் மற்ற மாநிலம் கிடையாது. ஸோ அதனால் மற்ற மாநிலத்தோடு இதை ஒப்பிட முடியாது. நம்ம முதலமைச்சர் பொறுத்த என்ன சொல்லியிருக்காரு, நம்ம மாநில விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அந்த சட்டத்தினாலன்றதை அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ அதான் எங்களோட நிலை. ஓகே, போதும். மேலே இந்த க்வெஸ்சன் வந்துச்சு உங்களுக்கு, முருகன் நன்மதி கேட்கிறாரா? எதுப்பா எதுவுமே வந்து இப்போ கோவிட் நேரத்தில் ப்ரோட்டோக்கால்னு ஒன்று இருக்குது சிதறா, அந்த மெடிக்கல் ப்ரோட்டோக்கால், அந்த மெடிக்கல் ப்ரோட்டோக்கால் படி தான், அது யாராக இருந்தாலும் சரி அந்த மெடிக்கல் ப்ரோட்டோக்காலை ஒத்து போகிறவங்களுக்கு அனுமதி, ஒத்து போகாதவங்களுக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும், இதான் விஷயம். ஓகே.